காலையிலே ஆண்டவர் திரும்பவும் இந்த உபவாசத்தை குறித்து உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை பேச வேதத்திலே காணப்படுகின்ற உபவாசங்கள் ஒன்பது உபவாசங்களை என்னால் முடிந்தவரை வேகமாக நான் போய் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுவேன் இன்றைக்கு பலருக்கு எதற்காக உபவாசம் பண்ண வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறது உபவாசம் பண்ணுவதாய் இருந்தால் குறைந்தது அந்த நாளிலே நீங்கள் நாலு மனத்தையாலும் ஜெபத்தில் இருக்கணும் நாலு மனத்தையால் உங்களால் ஜெபிக்க ஏலாட்டி உபவாசம் இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை அது முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் நீங்க உபவாசத்தில் இருந்தால் நீங்க வேதம் வாசிக்கணும் கட்டாயம் ஆண்டவருடைய நேரம் செலவழிக்கணும் அனாவசியமான இடங்களிலே நீங்கள் தங்கி இருக்கக்கூடாது அனாவசியமான இடங்களிலே நீங்கள் தங்கி இருக்கக்கூடாது உபவாசம் பிரதிபலா பலன்களை நீங்க அடைகிறதா இருந்தால் நீங்க உங்க வாழ்க்கையில கோர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள் மூன்றாவது அனாவசியமான சம்பாஷணைகளில நீங்க இறங்கக்கூடாது அனாவசியமான சம்பாஷணைகளிலே நீங்கள் இறங்கக்கூடாது மிகவும் முக்கியமான இந்த காரியம் குறைந்தது இரண்டு ஆகாரங்களை தவிர்த்து ஒரு ஆகாரத்தோடு நீங்கள் இருக்கலாம் இதை நீங்கள் இவ்விதமாய் நீங்கள் கடைபிடித்து இந்த உபவாசத்தை நீங்கள் உங்கள் நாட்களை இந்த வாரம் செலுத்தும் போது அதனுடைய பிரதிபலனை ஒருவேளை உடனடியாக நீங்கள் கண்டுகொள்ள முடியாமல் போனாலும் அதனுடைய பலனை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள் அது நிச்சயம் இன்றைக்கு சிலர் உபவாசம் என்று சொன்னால் ஒரு பயம் சும்மா நாட்கள் சாப்பிட மாட்டாங்க உபவாச நாள் என்றால் தான் பயங்கரமான பசி எல்லாம் உண்டாகும் அது உங்களோட மைண்ட்ல இருக்கிற எண்ணம் சிந்தையில இருக்கிற எண்ணங்கள் பிள்ளைகள சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க உபவாசம் மூன்று நேரம் இல்லை நாலு நேரம் பசிக்கு தண்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை போலதான் பெரியவர்களாகிய நாங்களும் கூட சாதாரண நாட்களிலே நாங்கள் சாப்பிடாம தெரியுவோம் அழிஞ்சு தெரியும் ஆனா எப்ப நீங்க உபவாசம் குந்துறீங்களோ அப்பதான் வயிறு சத்தம் போடும் வயிறுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் பசி வரும் தாகம் வரும் எல்லாம் வரும் இட்ஸ் மென்டல் அது எங்கட மனதுல நாங்கள் சிந்திக்கிற காரியம் இன்னைக்கு ஆகாரம் இல்லை ஆகாரம் இல்லை அப்படி இல்லை ஒரு வேதம் ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விசுவாசி நிலத்துல மூன்று காரியங்களை எதிர்பார்க்கிறது ஒரு ஒரு விசுவாசி இந்த வாழ்க்கையில சர்வசாதாரணமாக மூன்று காரியங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு சுவாமி எதிர்பார்க்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துக்கு சுவாமி சொன்னார் ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது தர்ம சகாயப்பட்டி இதுல நீங்க கொண்டாந்து ஆகாரங்களை உடுப்புகளை போடுகிற நேரத்தில் ரஞ்சக்கா எத்தனை பேருக்கு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு அதாவது பிரதான சபையிலே மாத்திரமல்ல பனிச்சியடி தன்னாமுனை கரவட்டி கரையாக்கம் தீவு போன்றதான இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஏழ்மையான ஜனங்களுக்கு அது பரிமாறப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தாள தர்மம் பண்ணுவது காணிக்கை கொடுப்பது தசம பாகம் கொடுப்பது ஒரு விசுவாசி நிலையத்திலே காணப்பட வேண்டிய சர்வ சாதாரணமான ஒரு விடயம் இரண்டாவது ஐந்தாவது வசனம் மத்தையோ ஆறு ஐந்திலே அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது ஒரு விசுவாசி நிமிடத்திலே காணப்பட வேண்டிய இரண்டாவது சர்வ சாதாரணமான ஒரு காரியம் ஜபம் பண்ணுவது ஒவ்வொரு நாளும் தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும் கத்தரோட நேரம் செலவழிக்க வேண்டும் இது சர்வ சாதாரணமாய் தேவன் தம்முடைய ஜனத்திலிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார் ஜபம் பண்றது இன்றைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட பலருக்கு ஜபிக்க முடியாமல் இருக்கிறது இப்ப ஜபம் இல்லாத வாழ்க்கை தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அவ்வளவுதான் ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க ஜபிக்கிற நேரம்தான் தேவனோட கூட உறவா கட்டி எழுப்புறீங்க இப்ப எவர்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கோ அவர்களை நாங்க சீக்கிரமா நாங்க அடையாளம் காணலாம் சபையில் ஆராதனையில அவங்களை அடையாளம் காணலாம் நல்லா ஜபிப்பாங்க நல்லா ஆராதிப்பாங்க ஆராதனைக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் எதை எங்களுக்கு காண்பிக்கிறது அவங்களோட வாழ்க்கையில் ஜபம் என்பதே கிடையாது துதி கிடையாது பண்ணுவது இரண்டாவது இரண்டாவது காரியம் ஒரு விசுவாசி இந்த உள்ளத்துல சாதாரணமாக காணப்படணும் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இயேசு மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறார் நீயோ உபவாசிக்கும் போது ஒவ்வொரு ஒரு ஒரு விசுவாசினிட வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாய் காணப்பட வேண்டிய மூன்றாவது காரியம் உபவாசிப்பது இன்றைக்கு பலர் தால தர்மம் செய்வாங்க ஜபிப்பாங்க ஆனா உபவாசிக்க மாட்டாங்க சிலர் உபவாசிப்பாங்க காணிக்க கொடுப்பாங்க ஆனா ஜபம் பண்ண மாட்டாங்க ரோட்ல தான் அது உபவாசம் இல்ல அதுக்கு பேர் டயட்டிங் அது உங்களோட சரத்துக்கு டயட் பண்றது வண்டியை கீழறது அது உபவாசம் இல்லை இன்னைக்கு கணக்க பேர் உங்களையே நீங்களே ஏமாற்றி திரிகிற கோமாளிகள் விளங்கிட்டோம் நாங்க எங்களையே ஏமாற்றுகிற கோமாளிகள் உபவாசம் இல்ல அது அது டயட்டிங் அது உங்களோட சரீரத்துக்கு உபவாசம் பண்ணினால் அதோடு ஜபம் கரம் கோர்க்க வேண்டும் உபவாசம் இல்லாத ஜபம் ஜபம் இல்லாத உபவாசம் உபவாசம் இல்ல நல்ல மனசுல வைங்க நான் அப்ப என்ன செய்யற பாச நான் வேலைக்கு போறேன் விடியாமுங்க அன்றைக்கு நான் நீங்க உபவாசத்துல இருக்கிற விடியாம எழுபுங்க குறைந்தது ரெண்டு மணத்தியாலம் ஆண்டரோட செலுபழியுங்க வேலைக்கு போங்க அனாவசிய காரியங்கள் இறங்க வேணாம் அனாவசிய சம்பாஷண இறங்க வேணாம் உங்களோட வேலையை பாருங்க டைம் கிடைக்கிற நேரத்தில் வசனத்தை வாசிங்க வேலை செய்து வீட்டுக்கு வாங்க விழிங்க பின்னேற சர்வீஸ் வாங்க ரெண்டு மணத்தியாலம் நாலு மணத்தியாலம் கத்தர சமூகத்தில் அதை விட்டுட்டு ஊர் பம்பு கதைச்சி இது எல்லாம் உபவாசம் இல்லை பிரயோசனம் இல்லை அப்ப மூன்று காரியங்கள் தர்ம செய்யணும் ஜம் பண்றது உபவாசம் பண்றது சர்வசாதாரணமான காரியம் சிலர் கேட்கிறீங்க ஏன் சபையில ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஒரு சிலர் ஒரு அளவு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இன்னொரு சிலர் மிகவும் கொஞ்சம் தான் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் காரணம் என்ன மாட்கு நாளாம் அதிகாரம் எட்டாம் இருந்து இருபதாம் வசனம் வரையில நீங்க வசனத்தை நான் வாசிக்கிறேன் சொல்கிறார் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறாக பலன் தந்தது இருபதாவது வசனம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்றும் நூறுமாக பலம் பலன் கொடுக்கிறார்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தை இன்று உள்ளங்களிலே விதைக்கப்படுகிறது ஆனால் சில நிலங்களிலே முப்பது விகிதமான பலன்தான் இன்னொரு நிலத்திலே அறுபது விகிதமான பலன்தான் நிலத்தில நூறு விதமான பலன் உண்டாகிறது இது எதினாலே ஆண்டவர் பச்சை பாதகம் உள்ளவரா இல்லை ஆண்டவர் இந்த மூன்று காரியங்களை ஒரு தேவ பிள்ளை இந்த வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் ஒரு தேவ பிள்ளை இந்த மூன்று காரியங்களையும் தன் வாழ்க்கையிலே கிரமமாக கைக்கொண்டு கொண்டு தேவன் அவனை நூற்றுக்கு நூறு விகிதமாய் ஆசீர்வதிக்கிறார் ஒரு மனிதன் தாள மாத்திரம் மாத்திரம்தான் செய்கிறானா அவனுக்கு முப்பது விகிதம் தான் கொடுக்கப்படும் முப்பது விகிதம்தான் உங்களோட வாழ்க்கையில பலன் உண்டு என்னொரு வேண்ட வாழ்க்கையில ஜபம் மாத்திரம் தானா இருக்கு உபவாசம் இல்ல கொடுக்கிறது இல்ல முப்பது விகிதம் தான் வேண்ட வாழ்க்கையில உபவாசம் இருக்குறதும் விகிதம்தான் எவன் கொடுத்து ஜெபித்து உபவாசம் பண்றானோ மூன்று காரியங்களை செய்கிறானோ முப்பது 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 தொண்ணூறு விகிதம் பத்து விகிதம் போனஸ் போனஸ் நல்லா செய்துக்க போனஸ் இதுதான் அதனுடைய அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கை நூற்றுக்கு நூறு விகிதமாய் ஆசீர்வாதமாக காணப்படணுமா மூன்று காரியங்களையும் கை கொள்ளுங்கள் யோவானுக்கு எழுத நிருபத்தில் யோவான் சொல்லுகிறான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நீ நல்லா இருக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கல இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கவனியுங்க உங்களுடைய உங்களுடைய சரீரப்பிரகாரமான இயற்கை வாழ்க்கை நூற்றுக்கு நூறு விகிதம் ஆசிர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும் விசுவாசிச்ச அவர் ஆமன் சொல்ல மாட்டீங்களா லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்கள்ல பரிசையர்கள் வந்து கேட்டார்கள் இயேசுவின் இடத்துல எல்லாரும் உபவாசம் பண்றோம் சீஷர்கள் உபவாசம் பண்ணாம இருக்கிறாங்களே என்று கேட்டார்கள் சொன்ன பதில பாருங்க அதற்கு இயேசு மணவாளன் அதாவது இயேசுவை அது குறிக்கிறது மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணமாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா இயேசு மனிதனாக இந்த பூமியிலே தம் சீஷர்களோடு இருந்து ஊழியம் செய்கிறார் அவர் ஜபிக்கிறார் அவர் உபவாசம் பண்ணுகிறார் அவர் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த பன்னிரண்டு அவருடைய சூட்டிலே அக்கினியிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க இவர்கள் உபவாசம் பண்ணவில்லை அப்பொழுது பிரதர் டேவிட் you can understand i for, just forgot you understand if you don't understand just let me know yes just, just like that இப்ப இயேசு வந்து இயேசுவின் இடத்துல வந்து பரிசயம் கேட்கிறான் நாங்க எல்லாரும் உபவாசம் பண்றோம் இவங்க உபவாசம் பண்றாங்க இல்லையே அவர் சொன்னார் கேளுங்க நான் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்காக நான் இரவெல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் அவர்களோடு ஆனால் இப்ப அவங்க உபவாசம் பண்ண தேவல்ல நான் இருக்கிறபடியா ஆனால் முப்பத்தஞ்சாவது வசனம் மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் இந்த இயேசு இருந்து தம் சீஷர்களிடத்தில் இருந்து எடுபடுகின்ற ஒரு நாள் வரும் அது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னே நடந்தது அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் will fast அந்த நாட்களிலே இருந்து எந்த நாட்கள் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து தம்மை காண்பித்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரே அந்த நாட்களிலே இருந்து அவர்கள் உபவாசம் பண்ணுவார்கள் அமேன் சபையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் சீஷர்கள் விசுவாசிகள் இல்லை சீஷர்கள் ஏ சுவாமி சொன்னார் ஆகவே இப்பேசு சுவாமி இங்கே தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது இதுதான் தேவனுடைய பணியிலே இருக்கிறவர்கள் தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் தேவனுடைய சபையிலே இருந்து இந்த தரிசனத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே உபவாசம் இருப்பது இருக்கிறது நீங்க வீட்டுக்கூட்டம் நடத்துகிறவராய் இருக்கலாம் ஓய்வு பாடசாலை ஊழியத்தை செய்கிறவராக இருக்கலாம் வாலிபர் ஐக்கியத்தை நடத்துகிறவராய் இருக்கலாம் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் பிளே பண்றவங்களா இருக்கலாம் துதியில வழி நடத்துகிறவங்களா இருக்கலாம் சவுண்ட் பாடுகிறவங்களா இருக்கலாம் ரெக்கார்டிங் செக்ஷன்ல இருக்கிறவங்களா இருக்கலாம் நீங்கள் ஒவ்வொருவரும் உபவாசம் பண்ணி செபிக்க எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் ஒன்று பேதொரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுகிறான் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஐயா தேவனுடைய பணிக்காக ஊழியத்துக்காக உபவாசம் பண்ணி செபிக்கணி அழைக்கப்பட்டிருக்கிறாய் ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனாரே உபவாசம் பண்ணினார் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும் அந்த அடிச்சுவட்டைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எபிரேயர் பன்னெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் எது உன்னை உபவாசிக்க விடாமல் பிடித்துக் கொண்டு இருக்கிறது தொழிலா குடும்பமா பொருளா பணமா எது 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 நண்பர்களா உறவுகளா எது உன்னை எது உபவாசிக்காம உன்னை பிடிச்சி வச்சு கொண்டிருக்கு எது உன்னை பார மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பாதபடி உன்னை கீழே இழுக்குது அது முதலாவது இரண்டாவது நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு உபவாசம் பண்ண முடியாது என்னால் என்று சொல்றது ஒரு பாவம் உங்களுக்கு தெரியுமா விசுவாச இல்லாட்டியாத ஒரு பாவம் உங்களுக்கு தெரியுமா குளுச போடுற அதால நான் உபவாசி கேளாது ஆஹா உபவாசத்தினாலே நீ எதற்காக குளிச பாவிக்கிறியோ அந்த வியாதியை ஆண்டவர் குணமாக்க வல்லவர் என்கிற அந்த விசுவாசம் உனக்கு இல்லையே அது பாவம் சிலருக்கு பிகர் கட்டு போயிடும் உபவாசம் பண்ணா மெலிஞ்சு போயிடுவோம் உபவாசம் பண்ணா வடிவு பயிரும் அதால உபவாசம் பண்றதில்லை பலவிதமான பொய்யான காரியங்களை சொல்றது வேலையை காட்டுறது குடும்பத்தை காட்டுறது பிள்ளைகளை காட்டுறது எல்லாத்தையும் காட்டுறது இவைகள் பாவம் எது உன்னை உபவாசத்துக்கு வராதபடி தடை பண்ணுகிறதோ அது பாவம் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஓட்டம் பொறுமையோட கடவுள் உபவாச நுகங்களை முறிக்கும் உபவாசம் பாவ பிடியிலே இருந்து விடுதலையாக்கும் உபவாசம் உன்னை கத்தோருடைய திட்டத்தை நோக்கத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற அது உதவி செய்யும் சரி ஒன்பது வேதத்தில் இருக்கிற ஒன்பது விதமான உபவாசங்களை மிகவும் சீக்கிரமாக நான் எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க மாட்டேன் ஆனால் முக்கியமான வசனங்களை வாசித்து காண்பிப்பேன் நீங்கள் வேதத்தில் இருக்கிற ஒன்பது விதமான உபவாசம் நான் காண்பிப்பேன் எது உங்களுக்கு தற்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த ஓட்டத்துக்கு எந்த உபவாசம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறதோ அந்த உபவாசத்தை இந்த வருகின்ற வாரம் நீங்கள் எல்லாரும் கை கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலாவது விசுவாசத்திட பேர் சீசனுடைய விசுவாசம் ஒரு சீசன் பண்ண வேண்டிய உபவாசம் ஒன்பதாம் அதிகார இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஒரு வாலிபனிடத்தில் இருந்த பிசாசை துரத்த முடியவில்லை அந்த தகப்பன் அந்த வாலிபனை இப்பொழுது இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வந்து சொல்லுகிறார் உம்முடைய சீஷர்களிடத்திலே இவனை கொண்டு வந்தோம் அவர்களால் இவனுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை ஆகவே நான் உம்மிடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேன் ஏசு சீஷர்களை கடிந்து கொண்டு உடனடியாய் அந்த பிசாசை அதட்டினார் அவன் நுரை தள்ளி செத்தவனைப் போல விழுந்தான் அதன் பின்பதாய் சுகமாய் எழுந்திருந்தான் அவனுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கிற்று அவனுக்குள்ளே இருந்த ஆவி ஒரு தற்கொலை ஆவி தண்ணீரை கண்டால் பாய வைக்கும் நெருப்பை கண்டால் பாய வைக்கும் நான் நேத்து முந்த நாள் ஒரு ஊழியக்காரனோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன் எங்களுடைய பழுகாமம் சபைக்கு வருகிற ஒரு சகோதரி அவளுடைய சரீரம் நெருப்பினே நெருப்பினால் எரிக்கப்பட்டதாக இருந்தது என்ன நடந்தது என்று கேட்டபோது அவர் சொன்னா தன் கணவன் இடத்துல அவட வீட்டில் அவையும் கணவனும் பிள்ளை மாத்திரம் தான் கணவன் இடத்துல பணம் கட்டுக்கிறார் கணவன் பணம் கொடுக்கல நடிப்பில்ல நபரதார நண்டுட்டு அவர் போக இவ லாமனை எடுத்து இருக்கிறார் லாமனை எடுத்து லாமனை ஊட்டி நான் சாபன் என்று சொல்லி இருக்கிறார் அப்பொழுது அந்த கணவன் சும்மா இதுக்கெல்லாம் சேர்த்து போவாத என்று சொல்லி அவர் அவள் கேட்ட பணத்தை அவளுக்கு கொடுத்தார் கொடுத்துட்டு அவர் போய்விட்டார் அவர் அங்காளே போக இந்த சகோதரி கையில காசு இருக்கு அதுக்கிடையில லாமணிய தனக்கு மேல் அவ ஊத்தி கொண்டா சொல்றத கவனமா கேளுங்க அவட்டில் எந்த ஒரு மனிதனும் இருக்கவில்லை அவளுடைய வளவில எந்த ஒரு மனிதனும் இருக்கவில்லை கீழே விளக்கு எரிந்து கொண்டு இருந்ததாம் இவன் நின்று கொண்டு இருக்கிறா கீழே விளக்கு எரிந்து கொண்டிருக்க ஒரு கரம் அவையை அமுக்கி அந்த நெருப்பிலே அவளை பற்ற வைத்தது பிசாஸ் பிசாஸ் அப்ப இந்த வாலிபனை பிசாசு நெருப்பிலே தள்ளிற்றான் அந்த மனிதனுக்கு வாலிபனுக்கு இருந்த பிசாசை துரத்த முடியவில்லை ிடத்திலே வந்தார் இயேசு துரத்தினார் ராத்திரி ஆன போது சீஷர்கள் இயேசு கேட்கிறாங்க ஏன் எங்களாலே அந்த பிசாசை துரத்த முடியவில்லை இயேசு கொடுத்த பதில் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எந்த ஒரு விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்படி என்றா என்ன அர்த்தம் இந்த பன்னெண்டு சீஷர்கள் உபவாசிக்கல்ல என்று அர்த்தம் அது ஒன்று ரெண்டு இந்த பன்னிரண்டு சீஷர்கள் ஜெபிக்கல்ல என்றும் அர்த்தம் இங்க ஒரு குழு இருக்கிறது இந்த சபையில நாள்தோறும் வந்து ஜெபத்தில் ஊழியத்தை தாங்குது புதன்கிழமையில உபவாசத்தோட வந்து இருக்கிறோம் கத்தர் கிரிய செய்கிறார் ஆனால் அந்த குழுக்களிலே ஜபமே பண்ணாம உபவாசமே பண்ணாம நடிச்சு கொண்டு வந்து ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் கத்தரதை வெளியில கொண்டு வந்துட்டார் எங்களோட ஊழியத்துக்கு போகிறவர்கள் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் உபவாசத்தோடு ஊழியம் செய்யும் போது அவர்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு வந்து வாழ்க்கையில ஜெபமே இல்லாம மற்ற உள்ள அணிலே இவர்கள் சேர்ந்து ஊழியம் செய்ய முடியும் நான் ஒரே சொல்லுவேன் புதன்கிழமை உள்ளத்தில் இருக்கிற அபிஷேகத்தை தான் இழுப்பீங்க அப்படி கொஞ்ச பேர் இருக்கிறாங்க அப்படி கொஞ்ச பேர் இருக்கிறான் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள் களைத்து போகிறோம் ஏன் கேன் தட் சர்வத்தில் என பலவீனம் இல்லாம போதா இந்த சபையில எத்தனை பேர் ஜெபம் இல்லாம ஆராதனைக்கு வாரீங்க நீங்க ஆண்டவரை தேர்றதில்ல அப்படியே ஏனோ தானோண்டு வாரது இஷ்டம் போல வாழ்ந்துட்டு வாறது இது வந்தான உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்க இங்க இருந்து வழி ஆவியில் ஆவியில இருக்கிற அக்கினி அனல தண்ணீரை ஜீவ தண்ணீரை நீங்க உறிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க உறிஞ்சு கொண்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது விளங்கும் ஆராதனை முடிஞ்சால் சரீரத்தில் பலனே இருக்காது அடுத்த ஆராதனைக்கு கத்தருடைய பாதத்தில் போய் இருக்கும் இருதயத்தை ஆத்மாவை கத்தரிடத்துல இழைப்பார பண்ண வேண்டியிருக்கும் ஷீசனுடைய ஜபம் கத்தருடைய வரங்கள் தன் வாழ்க்கையில செயல்படும்படிக்காக செபிக்கின்ற உபவாச ஜபம் அது ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரும் உபவாசிக்க பழகி இருக்க வேண்டும் ஊழியம் செய்கிறவர்கள் உபவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யும் போது அங்கே ஆவியானவர் இருக்க மாட்டார் சத்தம் மட்டும் இருக்கும் பெரிய சத்தம் இருக்கும் அசைவு இருக்காது தேவனோ ஆவியா இருக்கிறார் தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கு பெரிய சத்தத்துக்குள் ஆண்டவர் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கத்தான் விடுதலை இருக்கு இருக்கு விடுதலை எப்படி தேவ ஆவியானவரை எங்களுடைய ஆராதனைக்குள்ளே அழைப்பது ஊழியக்காரன் காரன் சீசனுடைய உத்தரவாதம் அவன் உபமாசித்து அவன் தன்னுடைய சரிதத்தை உடைத்து கிழித்து அவன் அங்கே வந்திருக்கிறான் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் வழி நடத்துகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இங்கே வழி நடத்துகிறதுக்கு முன்பதாய் உபவாசத்தோடு தான் இங்கே வருகிறார்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நான் ஸ்டான்லிக்கு அதை சொல்லலை பட் மற்றவங்க எல்லாரும் நீங்க உபவாசம் பண்றவர்களால் எனக்கு தெரியும் எப்பயுமே உபவாசத்தோடு தான் இங்க வந்து உட்காருவான் இந்த வழி நடத்துவான் சும்மா வந்து உட்கார்றல்ல இல்லை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் ஒரு சீஷன் உபவாசத்தோடு வந்து தேவனுக்கு பணி செய்யும் போது என்ன நடக்கிறது அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்கிறது பிசாசின் கட்டுகள் அவிழ்கிறது நுகத்தடியின் பிணைகள்கள் நெகிழ்கிறது நுகங்கள் நெகிழ்கிறது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறது போன புதன்கிழமை ஆண்டவர் வழிப்படுத்தினபடி பத்து பேர் சொல்ல துயரத்தில் துக்கத்தில் இருப்பதாய் சொன்னார் பத்து பேர் வந்தாங்க ஒரு சகோதரி சொன்னா இரண்டா மூன்று வருஷமா யாருக்கு ஞாபகம் ரெண்டு கடைசியா வந்த சிஸ்டர் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் கூலாவடியில் இருந்து வந்தா மூன்று ஆண்டுகள் அவர் சொல்றா மூன்று ஆண்டுகள் நான் இடைவிடாமல் அழுது கொண்டு இருக்கிறேன் மூன்று ஆண்டுகள் உள்ளத்தில் துக்கம் நிறைந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகள் என்னொருவர் ஒன்பது மாதங்கள் ஒரு தம்பி வந்தான் சொன்னான் நான் நான் மூன்று மாதங்களாய் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என் உள்ளத்தை துக்கம் நிரப்பி இருக்கிறது ஒரு இமை பொழுதுல கத்தர் அத்தனை பேருடைய உள்ளத்தில் இருந்த துக்கங்களை நெருக்கங்களை அவர் எடுத்து விடுதலை கொடுத்தார் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்ண்ட சிறுமையானவர்களை வீட்டுக்குள்ளே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உகந்த வாசம் இவ்விதமாக நாம் தேவ பணிக்காக ஊழியம் உபவாசம் பண்ணும்போது அந்த உபவாசத்துக்கு பேர் ஷீஷனுடைய உபவாசம் இரண்டாவது உபவாசம் ஸோ ஆகவே முதலாவது கத்தர் உங்களை எதிர்காலங்களில் வல்லம் எடுத்து பயன்படுத்தணுமண்டா கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களும் சித்தங்களும் அவருடைய அழைப்பு நிறைவேறணுமண்டா உண்மையா உபவாசத்தோட வாங்க கத்தரவுங்களை நிலை நிறுத்துவார் இரண்டாவது எஸ்ராவின் உபவாசம் எஸ்ரா தி எஸ்ரா பாஸ்ட் இரண்டாவது வேதத்திலே காணப்படுகிற உபவாசம் எஸ்ராவின் உபவாசம் இந்த உபவாசம் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய சொத்துக்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய கணவன் மனைவிக்காக உங்கள் பிரயாணங்களுக்காக பண்ணுகின்ற உபவாசம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ராவுடைய தலைமையிலே வந்த யூதர்களுக்கு அர்த்த சாஸ்தார் ராஜா என்கிறவன் அவனுடைய அவனுடைய எம்பிக்கள் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்ப எருசலேமுக்கு போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டி திரும்பவும் பழிகளை இடுவதற்கு தங்கம் பொன் வெள்ளி விலை உயர்ந்த கற்கள் பணத்தை அள்ளி கொடுத்தார்கள் இப்ப என்னண்டா இருந்து அதை பத்திரமா இஸ்ரவெல்ல கொண்டு சேர்க்கணும் இந்த பிரயாணத்துக்கு மூன்று மாதம் எடுக்கும் அந்த பிரயாணத்துல கள்ளர்கள் இருக்கிறார்கள் எப்படி இதை கொண்டு சேர்ப்பது இதுக்கிடையில எஸ்ரா ஒரு ஒரு மாதிரி ஆண்டவர் மேல வைத்த வைராக்கியத்துல சொல்லிட்டான் இந்த அஸ்தசாஸ்தா ராஜா சொல்றான் உனக்கு கொஞ்சம் ராணுவம் இந்த விலை பொருட்களை பத்திரமா போய் சேர்க்கறதுக்கு உனக்கு பக்க பலமா பாதுகாப்புக்கு நான் ராணுவம் தாரன் இவன் சொன்னான் உங்களோட ராணுவத்தை விட நம்ம தெய்வம் பெருசு அவர் பாதுகாப்பார் இப்ப பிரயாணப்படுகிற நேரம் வந்துட்டு கை முழுவதும் பணம் திருடனை குறித்த ஒரு பயம் உண்டாயிட்டு மனது கலங்க ஆரம்பிக்குது ஐயோ ராணுவத்தையும் வேணாம் என்று சொல்லிவிட்டேன் இனி நான் என்ன அம்மா கலங்கின இருதயத்தோடு எஸ்ரா அனைத்து தலைவர்களையும் இஸ்ரவேலர்களையும் அவன் அழைக்கிறான் என்னதுக்கு உபவாசத்துக்கு அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சகல பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதுக்காக நாம் அங்கே அந்த நதி நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் வழிப்பிரயாணத்துக்கு பாதுகாப்பு மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கு சொத்து உடைமைகளுக்கு பாதுகாப்புக்காக இவன் உபவாசத்தை கூறுவித்தான் அருமையான தேவ பிள்ளைகளே இன்று அனைகர் நீங்கள் உழைக்கிறீர்கள் உழைத்த பணம் எங்க போகுது என்று உங்களுக்கு தெரியவில்லை பிரயாசப்படுறீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க எவ்வளவோ கவனமா இருக்கிறீங்க பணம் எங்கேயோ போகுது உங்களுடைய தென்னை மரத்தில் கொஞ்சம் நல்ல காய்ச்சல் இப்ப பூச்சி பூச்சியா வருது பிலாமரத்துக்குள்ள புழு மாம்பழத்துக்குள்ள புழு பக்கத்து வீட்டில் நல்லா இருக்கு உங்களோட தென்னை மரத்துக்கு பூச்சி அடிக்குது ஏன் என்ன நடக்குது எங்க பாதுகாப்பு இது எதினால் உண்டாகுது வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுப்பது எது கத்தர் ஏற்கனவே உனக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை திருடி கொண்டு போவது எது யோவன் பத்து பத்து திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே அன்றி வேறு எந்த ஒன்றுக்கும் வரான் வாட்ஸ் அப்படிங் ஐயா உண்ட இல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உன் குடும்பத்துக்காக உன்னுடைய பொருளுக்காக உன்னுடைய தொழிலுக்காக நீ உபவாசித்து ஜெபிப்பதில்லை உன் பிரயாணங்களுக்காய் நீ உபவாசித்து ஜெபிப்பதில்லை கத்தருடைய பாதுகாப்புக்காய் நீ ஜெபிப்பதில்லை இன்றைக்கு இருக்கிற பலருக்கு இருக்கிற அகங்காரம் என்னண்டா நான் ஆவிக்குரியவன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என கொண்டு நடக்காது கவனம் 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 ஏழாம் அதிகாரம் முதல் பதினேழு வசனங்கள் நீயும் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவை விசாரித்து நடத்தவும் ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளி பொன் தொடர்ந்து வாசிங்க அவ்வளோத்தையும் பத்திரமாக கொண்டு சேர்க்கணும் டா அவன் சொன்னான் எஸ்ராக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி ஆண்டவருடைய பாதத்திலே தங்களை ஜெபத்தோடு தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சியிருப்ப இதுதான் எஸ்ராவினுடைய உபவாசம் உன் குடும்பத்துக்காக உன் பொருளுக்காக உன் தொழிலுக்காக உன் வருமானங்களுக்காக உன் சொத்துக்காக நீ உபவாசம் பண்ணி நீ செபிப்பது எத்தனை சொல்லிட்டேன் ரெண்டு மூன்றாவது உபவாசம் எலியாவின் உபவாசம் தி இலைஜா பாஸ்ட் எலியாவின் உபவாசம் இந்த உபவாசம் வந்து திஸ் இஸ் ஆஃப் நெகட்டிவ் இமோஷன்ஸ் எதிர்மறையான எண்ணங்களை மனோ நிலைகளை மாற்றி அமைக்கின்ற விடுதலை ஆக்கின்ற உபவாசம் இது தற்கொலை எண்ணத்தில் இருந்து விடுதலையாக சோர்விலே இருந்து விடுதலையாக எழுந்து நிற்க முடியாத படிக்கு மனம் உடைந்து போயிருக்கிறவர்களுக்காக ஓடி ஓடி களைத்து போய் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய உபவாசம் எலியாவின் உபவாசம் கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் ஆண்டு மறந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வானத்தில் இருந்து தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று நிரூபித்த இந்த தீக்க தரிசி முன்னூறு பாகாலின் தீக்கதரிசிகளை கொலை செய்த இந்த தீக்கதரிசி எசபேல் என்று சொல்லப்பட்ட அந்த ராஜாவினுடைய மனைவியினுடைய அத்தலுக்கு என்ன பயமுறுத்தலுக்கு பயந்து சூற செடிக்கு கீழே விழுந்து நான் ஜாக போறன் நான் ஜாக போற ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் நல்லவ உயிரை எடுவோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது நாள் அவன் மனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் யாரு இல்லாத காட்டுக்குள்ள போறான் எனக்கு போகிறான் தற்கொலை பண்ண போகிறான் சாவதற்கென்று போகிறான் பயத்தால் நிறைந்தவனாய் போகிறான் எல்லா ஜனங்களை விட்டு தன்னை மறைத்துக் கொண்டு ஓடி போகிறான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி தான் சாக வேண்டும் என்று கோரி அண்ட சொல்டான் ஆண்டவரை உயிரை எடுங்க எடுங்க நான் சாக போகிறேன் எந்த எதிர்காலம் எனக்கு வேண்டாம் இந்த பட்டது போதும் இதுவரைக்கு நான் ஊழியம் செய்தது போதும் எடுங்க மனம் உடைந்தான் அவனுடைய மனதிலே அழுத்தங்கள் அவனை சூழ இருந்த சொந்த ஜனங்களால் உண்டான அழுத்தத்தின் நிமித்தம் நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் நான் செத்து போனால் நலமாய் இருக்கும் இனிமேல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது இனிமேல் உமக்காக நான் வாழ முடியாது இனிமேல் நான் உமக்காக எதுவும் செய்ய மாட்டேன் இந்த உயிரை எடுங்க தட்ஸ் உமக்காக வாழ்ந்தது போதும் உமக்காக ஊழியம் செய்தது போதும் இந்த நெருக்கம் போதும் இஸ் இனி போதும் என்று கோரி என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான் இப்ப சாப்பாடு கொண்டு போகல தண்ணி கொண்டு போகல அப்படியே பட்டினி இருந்து நான் சாகுறேன் போயிட்டான் ஆண்டவர் விடலை ஆண்டவர் விடலை ஆண்டவர் காகம் கொண்டு அவனை போஷித்தான் வேண்டாம் வெறுப்புக்கு சாப்பிடுறான் படுக்கிறான் நான் சொல்றேன் என்ன விடுங்க என்று தானே ஆண்டவரே நான் சொல்றேன் என்ன விடுங்க எனக்கு ஏலாது எனக்கு இது வேண்டாம் அதான் அவன் சொன்னான் எனக்கு வேண்டாம் இந்த ஊழியம் வேண்டாம் என்ன விடுங்க யோனா சொன்னான் எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம் எனக்கு இந்த உத்தரவாதம் வேண்டாம் விடுங்க போங்க வேற யாரை கொண்டு நீங்க எதுவும் செய்யுங்க என்ன விடுங்க கடல் கொந்தளிக்குது இவனாலதான் கொந்தளிக்குது என்று தெரியும் என்ன சொன்னான் என்ன தூக்கி கடல்ல வீசுங்க நான் சாகுறேன் எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்ல நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என் ஊழியத்தை நான் செய்து முடிச்சிட்டேன் தூக்கி அறியுங்க ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்கள் முடியலையே உன்னை குறித்து உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எளியா நிறைய இருக்கு யோனாவே உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது நான் உன்னை தூக்கி எறிய முடியாது உன் உயிரை நான் கொள்ள முடியாது அவன் தண்ணிக்குள்ள வைத்தார் எலியா சாப்பிட்டான் படுத்தான் சாப்பிட்டான் படுத்தான் சாப்பிட்டான் படுத்தான் இந்த தடவை தேவனுடைய தூதனவனை தட்டி எழுப்பினார் ஏய் எழும்பு உனக்கு இருக்கிற ஊழியம் பெருசு வாழ்க்கையில் இருக்கிற அழைப்பு பெருசு இந்த ஒரு பொம்பள வார்த்தையை கேட்டு நீ பயந்து பதினெட்டு வசனத்தில் எட்டு ஒன்பது வசனத்தில் ரஞ்சினி எட்டா ஒன்பதா பதினெட்டா பத்தொன்பதா அப்பொழுது அவன் எழுந்து எத்தனையா வசனம் பதினெட்டு பத்தொன்பது அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஓரை பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் ஐயா நாற்பது நாட்கள் தண்ணி குடிக்கல சாப்பிடல உபவாசம் பண்ணிக்கொண்டு நாற்பது நாட்கள் தேவனுடைய பர்வதம் அந்த ஓர பர்வதத்துக்கு அவன் நடந்து போனான் என்று வேதம் சொல்லுது அந்த நாற்பது நாட்கள் இரவில் நித்திர தூங்கல் அவன் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு நித்திரம் வரல அவனுக்கு பசி வரல அவனுக்கு தாகம் வரல அவனுடைய உள்ளம் கத்தரிக்காய் ஏங்கி கொண்டிருந்தது இதுக்கு பிறகு என்ன ஆண்டவரே இதுக்கு பிறகு என்ன ஆண்டவரே வா உனக்கு நான் காட்டுறேன் வா உனக்கு நான் காட்டுறேன் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில வைத்திருந்த சகல காரியங்களையும் செய்து முடிக்கும் வரைக்கும் அவனை விடல ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான் அவனுடைய அபிஷேகம் எலிசாவின் மேலே வந்து இறங்குகிறது அவன் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அக்கீனமயமான ரதங்கள் வந்து அவனை கொண்டு போவது எதினால் அவனுடைய பிற்காலம் இன்னும் அதிகமாய் அபிஷேகத்தால் வல்லமையால் நிறைந்தது அந்த உபமாசம் அந்த உபமாசம் நாற்பது நாட்கள் அவன் தளராமல் தற்கொலை எண்ணத்திலே இருந்த அவனை விடுதலையாக்கி கத்தருக்காக வைராக்கியம் கொண்டு கத்தருக்காக நடக்க பண்ணினது அவன் அங்கே அலைஞ்சு தெரியல ஆண்டவருடைய மலையை நோக்கி போகிறான் நோக்கி அவன் போகிறான் ஆண்டவர் அவனுக்கு வைத்த நோக்கத்தை நோக்கி அவன் ஓடி போகிறான் அவன் யாரை குறித்தும் கவலைப்படல இதுதான் உபவாசம் செய்யும் சில நேரங்களில் நாங்கள் மனம் மனம் தளர்ந்து போகிறோம் நாம் உடைக்கப்படுகிறோம் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை எதிர்க்கும் போது சோர்ந்து போகிறோம் ஏன் நாங்கள் இவ்விதமாய் அவதிப்படணும் ஏன் நாங்கள் கஷ்டப்படணும் நாங்கள் மற்றவர்களைப் போல சாதாரணமாய் வாழ்ந்துவிட்டு போகலாமே என்று நினைக்கின்ற வேலை இது நாங்க இந்த ஊழியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போற எனக்கு லேசு இன்றைக்கு நான் போவேன் ஆனா என்ன வைக்கிறது நீங்க யாரும் இல்லை என்னங்க வைக்கிறது தேவனுடைய கரம் மட்டும் மனசுல நல்லா எடுங்க நீங்க எல்லாரும் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருவீங்க நாங்க இந்த தான் இந்த முப்பத்தி மூன்று வருஷம் குந்திட்டு இருக்கிறோம் இந்த நாங்க தான் இந்த சபையில டாய்லெட் கழுவுறது நாங்க தான் இந்த சபைக்குள்ள கட்டிடத்துக்குள்ள கள்ளன் பூந்த பாக்குறது நாங்க தான் இங்க இருக்கிற குப்பை பண்ற நாங்க தான் ஒரு பிரச்சனை வந்தா முகம் கொடுக்கிற நாங்க தான் நீங்க இரவு கேட்ட மூடிட்டு கதவை மூடிட்டு உட்கார்ந்து வீட்டுக்குள்ள இருப்பீங்க எங்களுக்கு இரவில் யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டியது நாங்க தான் இந்த சர்ச்சை கூட்டத்துக்கு யாரும் இல்லை தான் கங்காணி நாங்க தான் பாஸ்தர் நாங்க தான் எல்லாம் நாங்க தான் அத்தனை பேரும் சேர்ந்து நீங்க பேசுற நேரம் எங்களுக்கு எதிராக நாங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நீங்க லேச வழியில இருந்து பேசலாம் எங்கட பிள்ளைகள் இங்க வளர்ந்து வரும்போது பால் அடிச்சு விளையாடலாம் சத்தம் போடா சத்தம் வேணாம் சர்ச் எங்கட பிள்ளைகளும் அவ்வளவு தியாகங்கள் இந்த சபைக்காக அவங்க அவங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல விளையாட இயலாது ஒரு பேட்மிண்டன் விளையாட இயலாது ஒரு பாஸ்கெட் பால் விளையாட இயலாது நீங்க எல்லாரும் போய் எல்லா இடத்தையும் விளையாடுவீங்க உங்களுடைய பிள்ளைகள் எல்லா இடத்தையும் போய் விளையாடுவார்கள் எங்கட பிள்ளைகளை நாங்கள் கட்டி காக்கணும் எல்லாத்தையும் நாங்கள் சகிக்கணும் நீங்க காரி துப்புவீங்க அதையும் நாங்கள் சொல்ல எடுக்கணும் நக்கணும் அதான் பவுலப்பற சொன்னா நீங்க எல்லாரும் எங்களை துடைப்பனை போல பயன்படுத்துகிறீர்கள் சில நேரங்களில் இப்படியான சூழ்நிலைகள் வரும்போது லேசு விட்டுட்டு போற இந்த ஊழியத்தை பேசுற நீங்களே நடத்த கண்டு போறது லேசு ஆனால் இந்த ஊழியத்தின் மேல கத்தருடைய ஒரு கரிசனை இருக்கேன் அதுதான் அங்க வச்சுட்டு இருக்கு அதுதான் நாங்க உடைந்து போகிற நேரங்கள் நாங்க சோர்ந்து போகிற நேரங்கள் நீங்க ஒரு வார்த்தை சும்மா பேசிட்டு போயிருவீங்க நாங்க கண்ணீர் வடிக்க வேண்டி இருக்கு நீங்க ஆயிரம் வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க ஒரு வார்த்தை பேசினா கும்மி அடிக்கிறீங்க நீங்க ஊருலகம் எல்லாம் பேசுவீர்கள் சபைகளை பற்றி பேசுறீங்க விசுவாசிகளை பற்றி பேசுறீங்க ஊழியர் செய்கிறவங்களை பற்றி பேசுறீங்க எல்லாம் சேரீங்க ஆனா நீ செய்வது என்ன உனக்கு தெரியாது போல என்று பலர் சபையிலே ஆனால் அதற்கு அதுக்கெல்லாம் முகம் கொடுத்து என்ன ஓடுறோம் என்று சொன்னால் இந்த கிருபதான் இருந்து அந்த பலத்தை நாங்கள் போடுறோம் தெரியுமா உபவாச ஜபத்தில் எங்களை கொழுப்பா எங்களோட சரீரத்தை உடைக்க உபவாசத்தில் இதுதான் எங்கே மேலே விழுந்த கடமை இதுதான் எங்கள் மேலே விழுந்திருக்கிற அழைப்பு அதுக்கு தான் எங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம் உடைகிறது ஊழியக்காரன் ஆசிர்வாதத்தை அனுபவிக்கிறது சபை மக்கள் உடைகிறது ஊழியக்காரன் ஊழியக்காரன் உடன் ஊழியர்களும் தான் உடைகிறது தாங்குறோம் இந்த சபையில் யாரும் ஊழியத்துக்கு வந்தா உடனே அவரை குறித்து பேரம் பேச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டான்லி மேல ஏறிட்டீங்களே இன்னைக்கு உங்களை பற்றி விமர்சனம் பிறகு இருக்கு சபையில் இருக்கிறாங்க கேட்டுட்டு கலங்கி போகாத முப்பத்தி மூன்று வருஷம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நானும் இருக்கிறேன் எப்படி நாங்கள் இதை நாங்கள் தாங்குவது எப்படி இதை நாங்கள் மேற்கொள்வது எப்படி நாங்கள் இந்த சோர்வு கூடாக இவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் போது இதை தாண்டி கத்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை அந்த இலக்கை அந்த நோக்கத்தை ஓக்கி எது எங்களை ஓட வைக்கிறது அடுத்தது எத்தனையாவது நாலாவது சாமுவேலின் உபவாசம் இன்றைக்கு முடிக்கக்கூடியதை தான் நான் முடிப்பேன் அஞ்சு நிமிஷத்துல இதோட நான் முடிப்பன் மிகுதிய நாளைக்கு நான் தொடருவன் நாலாவது உபவாசம் சாமுவேலின் உபவாசம் த ஃபாஸ்ட் சாமுவல் காட் சீக்கிங் காட் return his presence. சீக்கிங் காட் டு ரிட்டர்ன் ஹிஸ் பிரசன்ஸ் இந்த சாமுவேலின் உபவாசம் என்றால் இழந்து போன தேவ பிரசன்ன திரும்ப வருந்தி கேட்டுக் கொள்ளுகின்ற உபவாசம் சாமுவேல் கத்தர் எழுப்பியிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பதான் தான் இருந்த ஆசாரியன் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனை மறந்து போய் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் தங்கள் இஷ்டமான பழி படியே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆராதனை இல்லை கோயில் இருக்கு ஆராதனை இல்லை பழிகள் இல்லை இங்க ஜனங்கள் பழி கொடுக்க வாரது அவன் பிள்ளைகள் சாப்பிடறான் அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரேலை விட்டே போயிட்டார் ஆண்டவர் ஜனங்களை விட்டு பெலிசியரை அனுப்பினார் பெலிசியர்கள் வந்தார்கள் ஆவேசம் அடைந்து யுத்தம் பண்ண போனாங்க எல்லாரும் மடிஞ்சு போனாங்க ஆண்டவருடைய பட்டியும் போயிட்டு அழுறாங்க சாமிட்ட சொன்னான் தேவனுடைய மகிமை போயிட்டு தேவனுடைய பிரசன்னம் போயிற்று ஒன்று சாமுவேல் நாலு இருபத்தி ஒன்று தேவனுடைய பட்டி பிடிபட்டு அது தேவனுடைய பட்டி வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம் தேவ பட்டி எங்கே இருந்ததோ அங்கேதான் கத்தர் இருந்தார் தேவனுடைய பட்டி பிடிபட்டு அவனுடைய பினகாசின் மனைவி மாமனானும் அவனுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் சொல்றாள் மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போனது தேவனுடைய மகிமை தேவனுடைய ஒளி தேவனுடைய பிரசன்னம் கத்தனுடைய சனங்களை விட்டு போனது இன்னைக்கு நீங்க பல சபைக்கு வாரீங்க நக்கரண எடுக்கிறீங்க ஆனா தேவ பிரசன்னம் இல்ல இன்னைக்கு தேவ பிரசன்னம் உங்கள்ட்ட இல்ல நீங்க ஆராதிக்கிற நேரம் நீங்க செபிக்கிற நேரம் நீங்க ஆண்டவரை தேர்ற நேரம் நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது இல்லை கத்தர் உங்களோடு இல்லை கத்தர் உங்களை விட்டு தூரம் போனார் கத்தர் தூரம் போனார் நீங்களும் தூரம் போய்விட்டீர்கள் கத்தர் இல்ல தேவ பிரசன்னம் இல்ல பெலிசியர்கள் லேசா வந்து இஸ்ரவேலர்கள் அழிக்கிறாங்க இப்ப ஜனங்கள் ஓடி சாமுவேல் இடத்துல வாராங்க பிரசனை இல்லாம போயிட்டு கத்தருடைய பிரச்சன இல்லாட்டி நமக்கு பாதுகாப்பு நிம்மதி இல்லை நம்ம தேசத்துல கத்தருடைய பிரசனம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்படி வாழ்வது எப்படி எங்களால் வாழ முடியும் சத்துரு எங்களை அழித்து விடுவானு எங்களை நஷ்டமாக்கி விடுவானே நாங்கள் ஏழ்மையாய் போய்விடுவோமே இதுவரைக்கு எங்களை காத்தது ஆண்டவருடைய பிரசன்னம் தானே ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்கள்ல சாமுவேல் கத்தருடைய பிரசன்ன அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலே இருந்து விளக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் கைக்கு நீக்கலாக்கி விடுவார் என்றார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர பாகால்களையும் அஸ்திரோத்துகளையும் விளக்கி கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் இதுக்குத்தான் பெயர் மனம் திரும்புதல் இதுக்குத்தான் பெயர் மனம் திரும்புதல் திஸ் இஸ் கால் எவ்ரி உன் வாழ்க்கையில இருக்கின்ற ஒவ்வொரு விக்கிரகத்தையும் தூக்கி எறிவது இது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நபராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் விக்கிரகம் எது உன்னை தேவனை சேர முடியாமல் பண்ணுகிறது எது உன்னை தேவனோடு உறவாட தடையா நிக்குது தூக்கி எறியால் எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க ஏன் என்றால் தேவ பிரசன்னுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் வளம போல எழுந்திருந்தானா வளம போல இன்னைக்கு கணக்க பேர் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் வளம போல எழும்பித்து போய் கொண்டிருக்க அவளுடைய கிருவதான் இதுவரைக்கும் உன்னை காக்குது வளம போல இன்றைக்கு தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்று சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது கத்தர் இல்லை பிரசன்னம் இல்லை நான் உங்கள்கிட்ட மெதுவா கேட்கிறேன் எப்ப கத்தர் பிரசன்னத்தை கடைசியா உணர்ந்தீங்க When was the last time? ிங் ஆஃப் தோல் ஸ்பிரிட் வென் எப்ப எப்ப உங்களுக்குதான் பதில் தெரியும் சிறுக்கு ஞாபகமே இல்லை ஆனா பக்திமானை போல பேசுவது ஆனால் தேவனோடு நெருங்கி இருக்கிறவர் போல பேசுவது பின்பு சாமுவேல் ஐந்தாம் வசனம் நான் உங்களுக்காக கத்தரை மன்றாடும்படி இஸ்ரோவில் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டங்கள் என்று சொன்னார் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் முண்டு கத்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி இழந்து போன தேவ பிரசன்னத்தை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது விக்கிரகங்களை அகற்றி உன் ஆத்துமாமை அமைதிப்படுத்தி உபவாசத்திலே கத்தருக்கு முன்பதாய் அமர்த்துவது வேறு வழியில்லை கத்தி கத்தி இல்ல என்ன வச்சு நாங்க ஜபிக்கிறதால வராது ஹலோ வராது கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மனம் திரும்புதல் பதிமூன்றாம் வசனம் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சத்துருக்கள் தாழ்த்தப்பட வேண்டுமா உன்னை எதிர்க்கிறவர்கள் தாழ்த்தப்பட வேண்டுமா உன்னை அழிக்க தூண்டுகிறவர்கள் தாழ்த்தப்பட வேண்டுமா ஆண்டுடைய பிரசன்னத்தை கேட்டுக்கோ அதுதான் ரகசியம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் உன்னோடு இருந்தால் உன் சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள் அமேன் மத்தவனை பற்றி சொல்ல உன்னை பற்றி நான் பேசுறேன் நான் என்ன பற்றி நான் பேசுகிறேன் என் சத்துரு தாழ்த்தப்படணுமா என்னிட சத்துரு என் எல்லைக்குள்ள வரக்கூடாதா என் சத்துரு எந்த முகத்துக்கு முன்னால் நிக்க கூடாதா என்னோட சத்துருடைய பேர் முதல அச்சு போகணுமா உபமாசத்துல குந்துங்க தேவ பிரசன்னத்தை திருப்பி இறக்கும்படிக்கா குந்தங்க சாமுவேல் நாளெல்லாம் நல்ல கவனமாக கேளுங்க சாமுவேலின் நாளெல்லாம் எல்லாம் கத்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது நாளெல்லாம் சாமுவேல் உயிரோடு இருந்த நாள் ஒரு தடவை ஆகிலும் பெலிஸ்தர்களினாலே திரும்ப உட்பிரவேசிக்க முடியல இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ளே வர முடியல ஏன் தெரியுமா அந்த மனுஷன் கத்தருடைய தேசத்துக்குள்ளே திரும்ப இறக்கினான் இந்த உபமாசம் அதுக்கு தான் கத்தருடைய அக்கினி இறங்கும்படி காய் தேவனுடைய பிரசன்னம் இங்கே காய் தேவனுடைய பிரசன்னம் பலமாய் ஒரு இடத்துல இறங்கிட்டுண்டா நான் சொல்றதை இப்ப நல்லா கேளுங்க தேவனுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல பலமா இறங்கினா பிரசன்னா இருக்கட்டும் அக்கினியா இருக்கட்டும் ரெண்டு காரியம் நடக்கும் ரெண்டு காரியம் நடக்கும் இந்த இடத்துல தேவனுடைய அக்கினி இறங்கினா ஒன்று சபையில இருக்கிற ஒரு சிலர் வெளியே போவார்கள் ஏன் அவர்களால் நிற்க முடியாமல் வெளியேறுவார்கள் அது ஒன்று நடக்கும் ரெண்டு என்ன தெரியுமா நடக்கும் அஞ்ஞானிகள் தேவனை அறியாதவர்கள் தரித்திரர்கள் கட்டப்பட்டவர்கள் காயப்பட்டவர்கள் வெளியிலே இருக்கிறவர்கள் இங்கே எரிகிற அக்கினியை கண்டு இந்த இடத்துல இருக்க தேவ ஆறுதலை பார்த்து அவர்கள் படையெடுத்து உள்ளே உட்பட ரெண்டு காரியப்பை நடக்கும் நான் சொல்றதை நல்ல மனசுல குறிச்சு வைங்க தேவனுடைய பிரசன இறங்கும் போது தேவனுடைய இறங்கும் போது ஒரு சிலர் வெளியேறுவார்கள் என்னொரு சிலர் உட்பிரவேசிப்பார்கள் எங்க தேவ பிரசன்னம் இருக்கோ ஜெபிக்காதவங்களால இருக்க முடியாது ஹலோ லூயா எந்த இடத்துல அக்கினி இருக்கோ சிலருக்கு சேச்சுக்கு வர மனசே இருக்காது அது என்னத்தை காட்டுதண்டா உன் பின்மாற்றமான வாழ்க்கையை காட்டுகிறார் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் நாம் விசுவாசிக்கின்றோம் எமது ஞாயிறு ஆராதனை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகின்றது உங்கள் கவலைகள் தீரணுமா வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா மாந்திரீக பில்லி சோனிய கட்டுகள் மாறணுமா கடன் தொல்லை நீங்கி ஆசிர்வாதங்கள் கிடைக்கணுமா உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம் பாஸ்டர் ரோஷான் மாயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிகளை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் எமது முகவரி சியோன் தேவாலயம் இலக்க முப்பத்தி நான்கு ஏ சென்ட்ரல் வீதி மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா ஜாயின் சர்ச் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஏ சென்ட்ரல் ரோட் பேட்டிகலோ ஸ்ரீலங்கா தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக